வணக்கம் கிருஷ்ண மக்கென்சி. வேணுகோபால் சார் ரொம்ப நன்றி, நீ என்னை கூப்பிடுத இங்கே கொண்டு வந்துச்சு, மிக்க நன்றி. முதலில் நான் ஏதாவது சொன்னோம், ஃபஸ்ட்டு தமிழ் எங்கள் தாய்மொழி இல்லை சார், எல்லாம் முன்னாடி எவ்வளோ அழுக பேசியச்சு, எனக்கு அந்த அளவு தமிழ் இல்லை. அப்போ உங்கள் கார்டு வழி கொடுக்குனா கோசிக்காத, அது எங்கள் நான் எப்படி பேச முடியும் அதை நான் பேச முடியும். ரெண்டாவது, நான் பெரிய ஸ்பீச் கொடுக்க முடியாது, ராது டீ கடை எப்படி உட்காருக்குது, ஒத்திரமா ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசுகிறான், அந்த மாதிரி நம்ம ஒத்திரமே யோசிக்கணும். ஒரு பெரிய பெரிய பிரச்சனை இருக்கு நம்ம உலகையில், இது ஒரு ரொம்ப சீரியஸ் மேட்டர். இது சும்மா கிருஷ்ணாவோ பயங்கரமான ஸ்பீச் கூட்டச்சு அது முக்கியமாக கிடையாது. நம்ம ஒத்திரமா மச்சம் மாமே தம்பி அண்ணன் தம்பி மாதிரி தான் பேசணும், திங்க் பண்ணணும். என்ன பிரச்சனை இருக்கு இந்த உலகையில், அந்த பிரச்சனை எல்லா லெவல் இருக்கு. ecological level, climate change, extreme weather condition, புயல் flooding, அந்த heat wave இருக்கு. அமெரிக்கா நிறைய ஆள் செத்துது இப்போ heat wave இருக்கு. ecological problem நிறைய இருக்குது. அப்புறம் health problem இருக்கு, diabetes, sugar problem. நம்மாழ்வார் சங்கத்தின் சார்பாக சங்கத்தினுடைய செயலாளர் துணை செயலாளர் ஆனந்த் அவர்கள் கிருஷ்ணா மகிழ்ச்சி அவர்களுக்கு கதராடை அணிவித்து பாராட்டு வழங்குவார். பெரிய பிரச்சனை இருக்கு இந்த உலகில், கிளைமேட் சேஞ்ச் ஒரு பிரச்சனை, அது ஒரு பயங்கரமான பிரச்சனை, நமக்கு கண்ணு முடிக்க முடியாது. அந்த பிரச்சனை இருக்கு நம்ம லைஃப்ல. அப்போ ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் இருக்கு, இந்த சுகர் ப்ராப்ளம். தயவு செஞ்சு உள்ள வாங்க, உட்காருங்க, பிளீஸ் கம் அண்ட் சிட், கம் அண்ட் சிட், இது முக்கியமான விஷயம், உட்காருங்க பேசலாம், பிளீஸ் கம் அண்ட் சிட். ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் நிறைய இருக்கு, டயபிட்டிஸ், எல்லாம் வீட்டில் ஒரு ஆள் டயபிட்டிஸ் இருக்கு, பக்கத்து வீடு ஆள் சுகர் ப்ராப்ளம் இருக்கு, அப்போ ஒபீசிட்டி கேன்சர் நோய், இப்போ கொரோனா இருக்கு, அப்போ நியூட்ரிஷனல் ப்ராப்ளம் இருக்கு, சாப்பாடு எல்லாம் மருந்து ஃபுல் மருந்து இருக்கு. அந்த பிரச்சனை எப்படி வந்ததுன்னா நம்ம லைஃப்ல இந்த உலகில் எப்படி இந்த பிரச்சனை வந்தது, அந்த பிரச்சனை வந்தது நான் நினைக்கிறேன், ஏன்னா நம்ம ரிலேஷன்ஷிப் வித் மதர் நேச்சர் பூமி தேவ் கூட அந்த ரிலேஷன்ஷிப் தொலைச்சிச்சு. வி லாஸ்ட் த ரிலேஷன்ஷிப் வித் தாய், நம்ம மதர் கூட, நம்ம பூமி தேவ் கூட அந்த ரிலேஷன்ஷிப் போயிடுச்சு. நமக்கு என்ன வேணும், இப்போ காசு வேணும், புது ஐஃபோன் வேணும், மெர்சிடிஸ் பென்ஸ் வேணும், நைக்கி ஷூ, லீவைஸ் ஜீன்ஸ், காசு காசு வேணும், ஸ்டேட்டஸ் வேணும். சரி, மெர்சிடிஸ் பென்ஸ் இருக்கு, பெரிய வீடு இருக்கு, ஐஃபோன் இருக்கு. அப்போ கொரோனா வந்தது என்ன பண்ண முடியும், ஒன்றுமே பண்ண முடியாது, எல்லாம் வேஸ்ட்டு தான். இட் புட்ஸ் இட் இன் டு பெர்ஸ்பெக்டிவ், திஸ் மைண்ட்லெஸ் ரன்னிங் ஃபார் மணி. நம்ம பசங்களா எவ்வளோ கஷ்டம் கொடுக்குறான், டியூஷன் அனுப்புகிறான், பசங்களா வளர்ந்துங்கண்ணா, தே லைக் டு பிளே ஃபுட்பால், ஆனால் இல்லை 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 டியூஷனுக்கு போங்க, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ஸ் ஃபர்ஸ்ட் மார்க் ரேங்க் வரணும். ஏன் இந்த மாதிரி கஷ்டம் கொடுக்குற பசங்களாக, என்ன யூஸு? எங்கள் நாட்டில் இங்கிலாந்து, இங்கிலாந்து டிவலப் கண்ட்ரி, எங்கள் நாட்டில் பாவர்ட்டி இருக்கு, நியூட்ரிஷனல் பாவர்ட்டி இருக்கு. கவர்மெண்ட் ஃபுட் ஸ்டாம்ப்ஸ் கொடுக்குறான் நிறைய மக்கள், நிறைய பசங்களாக ஸ்கூல் போகிறான் சாப்பாடு இல்லாமல். காலையில் பிரேக்ஃபாஸ்ட் கிளப் இருக்கு ஸ்கூலில், அப்போ அந்த ஸ்கூலில் பிரேக்ஃபாஸ்ட் ஆர்கனைஸ் பண்ண பசங்களாக்கு, அது என்ன, இது சக்ஸஸ்ஸா? இது ஒரு டிவலப்ட் சொசைட்டி இல்லை. எந்த சமுதாயம் அவங்க ஊர் உணவு எங்களுந்து வர மறந்துச்சுன்னா அந்த சமுதாயம் கலாச்சாரம் சாவது போகிறான், கெட்டு போவோம். அதுதான் நடுகுச்சு இங்கிலாந்தில். நான் எங்கள் நாடு கொஞ்சம் பற்றி பேச முடியும், நான் இங்கிலாந்துலேருந்து வளர்ந்துச்சு. இந்தியா இந்த மாதிரி கொஞ்சம் போகுது இப்போ, ஆனால் எங்கள் நாட்டு கேளுங்க, மக்கள் கேளுங்க, என்ன சாப்பாடு, என்ன காய்கறி இருக்கு, அவங்க ஒண்ணுமே தெரியாது. நீங்க சூப்பர் மார்க்கெட் போங்க, ஆப்பிள் பழம் இருக்கு, அமெரிக்கில இருந்து வர, நியூசிலாந்துல இருந்து வர, ஆஸ்திரேலியால இருந்து வர, ஆனா அவங்க அவங்க நாடு அவங்க ஊரு உணவு என்ன இருக்கு அவங்க தெரியாது. ஆனா இந்தியால தமிழ் மக்கள் அந்த விபரம் இன்னும் இருக்குது. நமக்கு வாழைப்பழம், இந்த வாழைத்தண்டு பற்றி பேசினா எல்லாமே தெரியும், வாழைப்பூ,
அந்த கர்ண கிரங்க பொணங்கனி கீர முடத்த கண் இந்த இந்த நம்ம பர அது என்ன வாட் இஸ் தி ட்ரெடிஷனல் பரப்பரியம் பரம்பரியம் சாப்பாடு உணவு நமக்கு விபரம் இருக்குது. வாட் டஸ் தட் மீன்? இட் மீன்ஸ் ஒரு கல்ச்சுரல் ஐடென்டிட்டி இருக்க அந்த இலைக்கு எல்லாம் வாட்டு இருக்க இல்லை. கல்ச்சுரல் ஐடென்டிட்டி, நான் யாரு? நான் தமிழ். ஏன் நான் தமிழ்? எனக்கு ஒரு ட்ரெடிஷன் இருக்க. எனக்கு எனக்கு தெரியும் ஆயுத பூஜை இருக்க, கணேஷ் பூஜை இருக்க, அந்த தீபாவளியில் அதிரிசான் சாப்பிட்றான், தென்னைக்கூறு, பொங்கல் டைம் குரு சாப்பிடுவாங்க, பொங்கலில் பெருங்கக்காய் சாப்பிடுவாங்க. தட்ஸ் அ கல்ச்சர். கல்ச்சர் எப்படி, கலாச்சாரம் எப்படி வளரும்? பூமி டேபிள்லேருந்து வளரும். நம்ம சாப்பாடு நமக்கு என்ன சாப்பிட்றோம், தட்ஸ் அவர் கல்ச்சர். தட்ஸ் அக்ரிகல்ச்சர் இஸ் அவர் கல்ச்சர், ஃபர்ஸ்ட் கல்ச்சர். இப்போ சிவராமன், இப்போ டாக்டர் சிவராமன் இப்போ போயிடுச்சு, ஆனால் அவங்க ஒரு வார்த்தை நல்ல வார்த்தை சொன்னாங்க, ஆன்த்ரோபோசென்ட்ரிக். ஆன்த்ரோபோசென்ட்ரிக் என்ன மீனிங்? சென்ட்ரிக், சென்டர். ஆன்த்ரோபோசென்ட்ரிக், மேன் இஸ் இன் த சென்டர். மனுஷன் நடுல இருக்க, என்ன நடுக்குது எல்லாம் மண்க்கு. இது நம்ம சாப்பாடு, நம்ம இருக்க, இந்த மரம் நாங்கள் தான் கட் பண்ண முடியும், இது எல்லாம் நம்மளுக்கு நம்மளுக்கு. பட் பூமி தேவ் தான் நம்ம, பூமி தேவ் தான் இந்த மண், இந்த பூமி. அந்த பூமியில் ஒரு புத்தி இருக்க, அந்த மண்ணில் ஒரு புத்தி இருக்க, மண்ணில் பூச்சி இருக்க, மைக்ரோ ஆர்கனிசம், மோல்ட், கலாம், பாக்டீரியா, என்ன உயிரம் இருக்க பூமியில், அந்த உயிரம் தான் சத்து, அந்த உயிரம் தான் கடவுள், இந்த உயிரம் தான் பூமி தேவ். அந்த உயிரம் நமக்கு மறந்துச்சுன்னா, நம்ம மறக்குனா, சாரி ஃபார் மை தமிழா, கோச்சிக்காத, ஆனால் நமக்கு இந்த உயிரம், அந்த பூமி மறக்குனா, நம்ம சாப்பாடு எங்களுக்கு வர மறக்க போறோம். ஏன்னா அது முக்கியமா இல்ல, காசு தான் வேணும், காசு 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 வேணும். அப்போ சாப்பாடு இஸ் ஜஸ்ட் ஃபங்க்ஷனல். காலையில் சாப்பிடணும், ஏதோ சாப்பிடணும், வேலை செய்யணும், சம்பாதிச்சுக்கணும், நைட்டு மேகி நூடுல்ஸ் சாப்பிடணும், தூங்கணும், ஏனுங்கண்ணா, வேலை செய்யணும். எதுக்கு லைஃப் இது? இந்த லைஃப் தான் ஒரு நோ மீனிங். லாபம், எல்லாமே லாபம் வேணும். லாபம், காசு லாபம், அது ஒரு சின்ன லாபம். எனக்கு நிறைய லாபம் இருக்குது எங்கள் லைஃப்பில். எங்கள் லைஃப் லாபம், சமுதாயம் லாபம், கம்யூனிட்டி, சங்கமம். தட்ஸ் த ஃபர்ஸ்ட் லாபம் இஸ் கம்யூனிட்டி. ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஒரு லாபம் இருக்க, எஜுகேஷன் ஒரு லாபம் இருக்க, சத்து ஒரு லாபம் இருக்க. நிறைய நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்க, ஒரு சொல்யூஷன் வேணும். சும்மா பேசுத டைம் வேஸ்ட். ஐயோயோ, இவரே மசில் பிரச்சனை 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 கேட்குது, தலைவலி. ஆனால் ஒரு சொல்யூஷன் வேணும். என்ன சொல்யூஷன் இருக்க? நம்ம ரிலேஷன்ஷிப் வித் மதர் நேச்சர், மேபி சம் ஒன் கேன் டெல் த வேர்ட் ஆஃப்டர் இன் தமிழ், இஸ் பெஸ்ட் டிஸ்கிரைப் பை வேர் ஆர் ஃபுட் கம்ஸ் ஃப்ரம். நமக்கு சாப்பாடு எங்கேருந்து வரா தெரிஞ்சுக்கணும். லோக்கல் ஃபுட், லோக்கல் ஃபுட்னா முக்கியமாக லோக்கல் ஃபுட். லோக்கல் ஃபுட்டு ரொம்ப ஈஸியாக வளரும்.